வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சலுகைகள் தமிழக அரசு அறிவிப்பு. இதை போய் தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாக பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டைக்கு பற்றி பல தகவல் வேணும் அப்படின்னா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி வீடியோ பொறுத்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வீடியோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்த தமிழக அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிகர்களுக்கு ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது தொழில் நிறுவனங்கள் வணிகர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் தேவை குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் எல்லாருமே அங்கே கலந்து கொண்டாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்நிலையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன சலுகை என்ற கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம். அதன்படி ஆட்டோ, ரிக்ஷா மற்றும் டாக்ஸிகளுக்கு சாலை வரி கட்டணம் செலுத்த 3 மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ உங்களுக்கு எல்லா வரையும் நீங்கள் கட்டுன்ற போது உங்களுக்காக 3 மாதம் நம்மளுக்கு அவகாசம் கொடுத்துருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் சிட்கோ நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய மனைவிலை, தவணை, வாடகை எல்லாமே நம்மளுக்கு 6 மாதம் நம்மளுக்கு அவகாசம் கொடுத்துருக்குங்க. இது எல்லாமே நீங்கள் 6 மாதம் கழித்து நீங்கள் கட்டலாம் அப்படின்னும் நம்மளோட தமிழக அரசு முக்கியமாக ஒரு உத்தரவு கொண்டு இருக்குங்க. மேலும் அவங்க என்ன கொண்டா பார்த்தீங்கன்னா, தொழில் நிறுவனங்கள் சுய தொழில் செய்பவர்கள் வங்கி கடன் பெறும்போது செலுத்த வேண்டிய முத்திரை தாள் பதிவு கட்டணம் எல்லாமே பார்த்து நம்மளுக்கு செலுத்த வேண்டியது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 21ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்குங்க. அதாவது விலக்கு அளிச்சிருக்குங்க. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த நிதியாண்டில் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு நம்மளுக்கு மானியம் வழங்க போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 880 கோடி அளவுக்கு நம்மளுக்கு நிதி வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. அதாவது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நம்மளுக்கு நிதி வந்து ஒதுக்க போகிறாங்க. அடுத்தபடியாக இதில் 60% நம்மளுக்கு தொகையாக ₹168 கோடி உடனடியாக நம்மளுக்கு எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விடுவிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு இதன் மூலம் நிலுவையில் உள்ள தகுதியான அனைத்து நிறுவனங்களுக்கும் மானியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் இஎம்ஐ கட்டுவதற்கு கால அவகாசம் நம்மளுக்கு நீடிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் இது போன்ற மே மாதத்தில் காலாவதியாகும் ஆட்டோ, கால் டாக்ஸி வாகனங்களுக்கு காப்பீடு செலுத்த கால நீடிப்பு வழங்க மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வலியுறுத்தி வந்துட்டுருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் சிறிய தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பணிபுரியும் பணியாளர்கள் தொழில் வரிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நம்மளுக்கு ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்குங்க. இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கன்ஃபார்மாக எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு முழு குடங்கின் போது புதிய தளர்வுகளை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த தளர்வுகள் என்ன அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு அந்த தளர்வுகளை உத்தரவிட்டுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பல கடைகள் நம்மளுக்கு காலை 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்கு நம்மளுக்கு செயல்படலாம் அப்படின்னா புதிய தளர்வுகளை கொண்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைக்கு நம்மளுக்கு தளர்வுகள் கொண்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைக்கு நம்மளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு நாட்டு மருந்து கடை வந்து காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணிக்கு நம்மளுக்கு இருக்கலாம் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு ஒரு முக்கியமான உத்தரவு கொண்டு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கன்ஃபார்மாக எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.